ஹக்குனா மட்டாட்டா, இன்னா செல்ஃபால் அகடி சொல்லு. வெல்கம் டு தி ஷோ. இந்த வாரம் ரிலீஸ் ஆக போகிற படத்துடைய சென்சார் சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ், அந்த படத்துடைய டோட்டல் லென்த், அந்த படத்தில் என்னென்ன சீன்ஸ்லாம் கட்ஸ் கொடுத்தாங்கன்ட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது தல அஜித்தோட நேர்கொண்ட பார்வை. எச் வினோத் டைரக்ட் பண்ணியிருக்க இந்த படம் August 8 ரிலீஸ் ஆக போகுது. இந்த படம் ஒரு யூஏ சர்டிஃபிகேட் படம். இந்த படத்துக்கு சென்சார் பண்ண டேட் 24 July 2019. இந்த படத்துடைய டியூரேஷன் 158 minutes 0.11 seconds. மொத்தமாக இந்த படத்துடைய லென்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2 hours 38 minutes 0.11 seconds. இந்த படத்துடைய ஓவரால் டியூரேஷன் கிட்டத்தட்ட 2.5 hours வருது. ஆனால் ஒரிஜினல் பிங்க் படத்துடைய லென்த் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 2 hours 10 minutes தான். கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே இந்த படத்துடைய லென்த்தை ஆட் பண்ணியிருக்காங்க. ஒரிஜினல் பிங்க் படத்தில் அமிதாப் பச்சனுக்கு வேலையே இன்டர்வலுக்கு அப்புறம் தான் வரும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக அவருக்கு டயலாகே இருக்காது, செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக பேசியே தள்ளுவார். தமிழ்லையும் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக வாயை திறக்காமல் இருந்தால் நிச்சயமாக அஜித் ஃபேன்ஸ் கடுப்பு ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் எச் வினோத் ஃபர்ஸ்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளே மாற்றி இந்த படத்தில் இப்போ ஆட் பண்ணியிருக்க அந்த எக்ஸ்ட்ரா 20 நிமிஷம் சீன்ஸ் ஃபுல்லாகவே அஜித்துடைய கேரக்டர் டெவலப்மெண்ட்டுக்கும் அவருடைய ஃபேன்ஸ் திருப்தி பண்ணுறதுக்காக மட்டுமே எழுதியிருப்பார் போல். நாங்கள் கூட ஜெயம் எம்ராஜா போல அப்படியே ஈ அடித்தாங்க காப்பியை எடுத்து தள்ளிடுவார் நினச்சிருந்தோம். ஒருவேளை நேர்கொண்ட பார்வை படத்தை அப்படியே பிங்க் படம் மாதிரி சீன் பை சீன் காப்பி அடிச்சிருந்தாங்கன்னா நிச்சயமாக அந்த படம் பெரும்பான்மையான தமிழ் ஃபேன்ஸ்க்கு பெருசெல்லாம் ரசித்து பார்க்க மாட்டாங்க. குறிப்பாக படம் நல்லா இருக்குது சூப்பர்ன்ற வார்த்தையை சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி அந்த படம் நிச்சயமாக டிசப்பாயின்ட்மெண்ட் பண்ணாது. பிகாஸ் அந்த படத்தில் சொல்லப்பட்ட கருத்து அந்த மாதிரி பிங்க் படத்துக்கு பெஸ்ட் ஃபிலிம் ஃபார் சோஷியல் இஷ்யூஸ்னு நேஷனல் அவார்டே கொடுத்துருக்காங்க. வெறும் 23 crore எடுத்த அந்த படம் 70 crore சம்பாரிச்சது. ஆனால் நேர்கொண்ட பார்வை படத்துடைய பட்ஜெட்டே 70 crore. அப்படின்னா இதோடைய கதைக்களத்தை எந்த அளவுக்கு சேஞ்ச் பண்ணியிருப்பாங்கன்னு பாருங்க. எச் வினோத் இதுக்கு முன்னாடி எடுத்த எல்லா படமுமே தரமான படம் தான். சதுரங்க வேட்டை, தீரன் அதிகாரம் 1, ரெண்டுமே ஒரு கல் ஃபிலிம். இப்போ இந்த சென்சார் சர்டிஃபிகேட் பார்க்கும்போதும் ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் வருது. ஆஹா, படத்தில் நிறைய மாற்றிருக்காரு, அஜித்க்கு நிறைய மாஸ் எலமெண்ட்ஸ்லாம் ஆட் பண்ணியிருப்பாரு. இந்த படத்தில் வித்யா பாலன் கேரக்டரையும் ரங்கராஜ் பாண்டே கேரக்டரையும் இன்னும் கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணி படத்துக்கு மிகப்பெரிய சுவாரஸ்யத்தை சேர்த்திருப்பாருன்ட்டு இந்த சென்சாரை பார்க்கும்போதே ஒரு நம்பிக்கை வருது. நாங்கள் போனி கபூர் தலையை கூட கொஞ்சம் நம்பாமல் இருந்தோம். இந்த படத்துக்கு தமிழ் ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எடுப்பாங்களா இல்லை அப்படியே எடுத்து தள்ளுவாங்களான்ட்டு இருந்த ஒரே ஒரு நம்பிக்கை எச் வினோத் மட்டும்தான். இந்த சென்சாரை பார்க்கும்போதே தெரியுது அந்த நம்பிக்கையை அவர் காப்பாற்றிட்டாருன்ட்டு. இந்த படத்துக்கு நிறைய கட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன கட்ஸ்ன்றதை டீட்டெயிலாக கொஞ்சம் நாள் கழிச்சு பார்ப்போம். இன்னும் அது கைக்கு வந்து சேரல. நேர்கொண்ட பார்வை வசூல குவிக்குதோ இல்லையோ, இந்த படம் சீக்கிரம் 100 crore கிளப்பில் ஜாயின் பண்ணுதோ இல்லையோ, படம் பார்க்க வந்த ரசிகர்களுக்கு முழு திருப்தியும் கொடுத்தா மட்டும் போதும். நாங்கள் வேறு எதுவும் எதிர்பார்க்கவில்லை பராபரமே. ஆனால் அந்த கிரேட் சக்ஸஸ் இந்த சென்சாரை பார்த்தோன்னு உறுதியாயிடுச்சு. ஸோ நேர்கொண்ட பார்வை ஒரு ரீமேக் படம், பிங்க் படத்தை அப்படியே எடுத்து வச்சிருக்காங்க. இந்த அப்படியே எடுத்து வச்சிருக்காங்க வார்த்தை தான் தல ரசிகர்களை மிகப்பெரிய அளவுக்கு கொள்ளுது. இந்த சென்சாரை பார்க்கும்போது தெரியுது இந்த படம் அப்படியே எடுத்து வைக்கலன்ட்டு. குறிப்பாக பிங்க் படத்தை இதுக்கு மட்டும் பார்க்காதவங்களுக்கு இந்த படம் நிச்சயமாக பிடிக்கும். அந்த படம் பார்த்தவங்களுக்கு இந்த கதையில் மிகப்பெரிய சுவாரஸ்யம் இல்லாமல் இருக்கலாம். இருந்தாலும் எச் வினோத்தோட ஸ்க்ரீன் பிளே டயலாக்ஸ்லாம் ரொம்ப தரமாகவே இருக்கும்ன்றத நான் இந்த இடத்துல உறுதியாகவே சொல்லிக்கிறேன். அதனால் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே எந்த ஒரு ப்ரீ ஜட்மெண்ட்டும் வேணாம், எந்த ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனும் வேணாம். ஃப்ரீயாக வந்து இந்த படத்தை பாருங்கள், நிச்சயமாக அது உங்களை திருப்திப்படுத்துன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. இந்த வாரம் விஜய் தேவரகொண்டா நடித்த டேர் காம்ரேட் படம் தமிழில் டப் பண்ணி ரிலீஸ் ஆயிருக்கு. இது ஒரு யூஏ சர்டிஃபிகேட் படம். இந்த படத்துக்கும் நேர்கொண்ட பார்வைக்கு சர்டிஃபிகேட் பண்ண அதே டேட்டில் தான் பண்ணியிருக்காங்க. 24 July 2019. படத்தோட டியூரேஷன் 169 minutes 0.57 seconds. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 2 hours 49 minutes 0.57 seconds. இப்போ நான் காட்டுறது டியர் காம்ரேட் படத்துடைய தமிழ் சென்சார். இந்த படத்துக்கு தெலுங்குலேயும் சென்சார் வந்திருக்கு. அதை நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டுட்டேன். தெலுங்கில் ஒரு 4 cuts கொடுத்துருந்தாங்க, ஆனால் தமிழில் ஒரே ஒரு கட் தான் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா தெவடிய மகனே ஸ்போக்கன் பை பாபி. அந்த கெட்ட வார்த்தையை மட்டும் மியூட் பண்ண சொல்லிட்டாங்க. மற்றபடி இந்த படத்தில் எந்த கட்ஸும் கிடையாது. இதில் எந்த படம் தேரும், எது தேராது, எந்த படம் கொடுக்குற காசுக்கு ஒர்த்துன்றத படத்தை மக்களோட பார்த்துட்டு அதோட விமர்சனத்தில் மீண்டும் சந்திப்போம். டேய் கிளம்பா, கொஞ்சம் டீ குடுறா. நான் யார் தெரியுமா? யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு தெரியுமா? யார் முன்னால நீ நிக்கிற தெரியுமா? பாம் பக்கிரி. என்ன விடு, பாம்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? சின்ன பாம், பொறி உண்ட சைஸ்ல அப்படின்னு சுண்டி விட்ட ஒரு போலீஸ் ஸ்டேஷன் 4 PC ஸ்பாட் அவுட். தலைவரோட பார்வைக்கு என்ன அர்த்தம் தெரியுதா? முட்டை போட சொல்றாரு, மரியாதையா முட்டை போட்டு போ. முட்டை பெருசா இல்ல உன் மூச்சு பெருசான்னு நீயே தீர்மானம் பண்ணிக்க.